நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற நம்பர் இல்லையா? லேண்ட்லைன் இருக்கு, அதுவும் எடுக்கல சார். பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணிட்டே இரு. ஓகே சார். சரி, பாம்பே அட்ரஸ் இருக்குமே, எதுக்கு லெட்டர் போடவா? ஆல் விட்டு கூப்பிட. ஆல் விட்டு உன்ன அட்ரஸ் இருந்தா பிரச்சனையே இல்ல. அட்ரஸ் இருக்கு. அரே தோ போலோ சொல்லு. நான் காதர் காண்டா அபு எங்கடா உஸ்கே பாஸ் தோ. நான் தான் காதர் பாய். கிதர் ஹே, ஒர்லியில் இருக்கியா? நம்ம ஆளை லைனில் கடா கரோ. இப்போ நான் அட்ரஸ் தரேன், அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள இமீடியட் ஃபோன் மேலா. 32D சரத் அபார்ட்மெண்ட், பாந்த்ரா வெஸ்ட், லெஃப்ட் டு கமால். தயா சீனிவாசன் கோன் ஹே? பாதே, தும் கோன் ஹே? தயா சீனிவாசன் கோன் ஹே? யாரு, என்ன? आपके दया श्रीनिवासन? हाँ जी। चेन्नई का फोन? हेलो, एक मिनट, इधर लाइन ला रखा हूँ, बेसो। ना प्रोडक्शन मैनेजर सुब्रमणियन। सुनेंगे। माउली सर रखा रहे, चंद्रमौली सर। सारू एक पढ़ामन्ना पड़ा रहे, आदले निये पान मा आदा पति पैसन उंग रहे। ये अम्मा किटा पैसनगा? अम्मा टा पैसन मा? इन्ना मैन सुन रहा? अम्मा किटा पैसन रहा? हेलो। हेलो। சந்திரமௌலி ஹியர். சாரி சார், தயா தயா இனி பாட மாட்டா. ஏன், என்னாச்சு? நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். சாரி சார். அவ பாடுறத நிறுத்திட்டாளாம். யா போல்தே நிறுத்திட்டாளா? யாரு கேட்டு நிறுத்தினா? இப்ப என்ன, அவங்க அம்மா வந்து பாடுவாளா? பிரதர், கத்தி கழுத்து இருக்காதிங்க. இப்ப அந்த பொண்ணு இல்லாம எப்படிப்பா பாட்டு எடுக்கிறது? இதான் என்னோட தலையெழுத்து. வழக்கம் போல இப்படிதான் நடக்கும். அளவுக்கு அதிகமா பணமும் புகழும் கிடைச்சப்பவும் எனக்கு இப்படிதான் நடந்தது. பிடிச்ச பொண்ணை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம்னு நினைச்சா அவளை மறந்துதான் அவனை இல்லையா பாலு? அவ எனக்கு கிடைக்க மாட்டா போல இருக்க. நான் இமிடியட்டா ஃப்ளைட் பிடிச்சி பாம்பே ஜாத்தா. அங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறது. அதெல்லாம் ஒன்னு வேண்டாம், நான் அவளை மறந்துட்டேன். நான் திரும்பி போக முடிவு பண்ணிட்டேன். டே பாலு, நீ என் போன் எடுத்து அந்த கேர் டிராவல்ஸ் நம்பருக்கு ஒரு போன் பண்ற, உடனே பண்ற. கேப் டவுன் டிக்கெட், அடுத்த ஃப்ளைட் எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அவர் சொல்றது என்னன்னு கொஞ்சம் கேளுப்பா. நீ ஏன் பாம்பேக்கு கிளம்பி போனா? அவளை பார்த்து பேசலாம்ல. இல்ல பாலு, அவளை போய் பார்த்து என்ன சொல்றது? ஐ லவ் யூனா? அது நமக்கு ஒத்து வராது. கொஞ்ச நாள் அவ என்னோட இங்க இருந்தானா சொல்ல முயற்சி பண்ணுவேன், இல்ல என் மனசை புரிய வைப்பேன். அதனாலதான் இந்த கம்போசிங் அது இதெல்லாம். Forget it. டே, நீ அந்த கேர் டிராவல்ஸ்க்கு போன் பண்ணு, மனோஜ் இருப்பான். ஏய், அவளை கூப்பிடுறா. தயா. அவளா? ஹலோ சார், நான் தயா பேசுறேன். ஐ அம் சாரி சார். அது அதான் உங்க அம்மா சொல்லிட்டாங்களே. எங்க அம்மா அப்படி பேசினதுக்காக தான் இப்ப நான் சாரி கேக்குறேன். நான் வரேன் சார். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உங்களுக்காக பாடி கொடுக்குறேன். கண்டிப்பா சார். இஸ் இட்? எஸ் சார். ஓகே, கிரேட். நானும் என்னோட அம்மாவும் வருவோம். இஸ் இட் ஓகே? நோ ப்ராப்ளம். தேங்க் யூ தயா. சீ யூ சூன். Yes sir. You take care. என்னப்பா? வராள தயாவு அவளோட அம்மா வா. பசுபா கண்ணு குட்டிய ஒண்ணா வருதுன்னு சொல்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதா உள்குத்தா பேசுறீங்க? அட ரெண்டு சந்தோஷமா ஒண்ணா வருதுன்னு சொல்ல வர. ரெண்டு சந்தோஷமா? அட அவ என்ன தனியாவா வர்றா, அம்மா கூட தானே சேர்ந்து வர்றா. காதரே, குட்டைய குழப்பாதீங்க. உனக்கு ஒரு பெக் போட்டுமா? வேண்டாம். ஐசக், எதுக்காகடா நாம குடிக்கிறோம்? ஒரு போதைக்கு தான். நான் சொல்றேன், நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தோட இறைச்சலையும் சத்தத்தையும் கேட்காம இருக்க ஒரு முகமடிய போட்டுக்கிற மாதிரி.
இந்த அளவுக்கு கவிதையா பேசுறதுக்கு எங்கடா கத்துக்கிட்ட? இப்ப அப்படி ஒரு முகமுடி எனக்கு இந்த உலகத்துக்கு நடுவில் வேண்டாம். ஐசர், நான் இந்த உலகத்தை நேசிக்கிறேன். ஜாஸோட இசையும் ட்ரம்ஸோட முழக்கமும் மட்டும்தான் என் காதல கேட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு பிடிச்ச சத்தமும் அதுவாக தான் இருந்தது. என்னோட ஹார்ட் பீட்டும் அதுக்கேத்த மாதிரி சத்தம் போடுதான்னு எனக்கு தோணுது. பூம் 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 பூம். இப்ப எனக்கு வயலினோட இசை கேட்குது. மழை துளிகள் வயலின் ஸ்ட்ரிங்ஸ்ல விடுற மாதிரி. எனக்காக ஒரு வாட்டி வாசிச்சு காட்டுறேன். மௌலி இஸ் இன் லவ். லவ் பண்றதுன்னு முடிவெடுத்துட்ட குரு. இது மௌலியோட லவ், ஜெனுவின். எனக்காக ஒரு வாட்டி வாசிடா. எனக்கு பிடிக்காத செய்யறதுக்கு நான் யாரையும் அனுமதிக்கிறதில்ல. யூ நோ மீ, நான் யாரை பத்தியும் கவலைப்படுறதில்ல. சொல்றது புரியுதா? ஃபார் ஃபன்ஷேக் ஐ லைக் மியூசிக். அதை நீ ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதான் கடைசி தடவை. இனிமே இங்கே வரத மறந்துரு. இனிமே இவன் எப்பவும் உன் கூட தான் இருப்பான். உனக்கும் ஆன்டிக்கும் இந்த ஊர் புதுசுங்கிறதுனால பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும். ஐ மீன் அஸ் ஏ பாடி கார்டு. ஸோ சீ லேட்டர். பாய் ஆண்டி. இப்போ உனக்கு சந்தோஷம் தானமா? தரரி ரரி தரரி தரரி ரி தரரி ரரி 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 ரி. பாட்டுக்கு மணப்பாறைக்கு வந்திருக்கீங்களா? சரியா தெரியாது, அத தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் வலவரையா கேட்டேன். அது சரி, கும்மு நிக்கிறாரு யார் அவர்? அவர் என்னோட பாடி கார்ட் லாம்பர்ட். அவர் பேரு லாம்பர்டா? ஆளும் சல்பட்டா மாதிரிதான் இருக்காரு. உடம்பு தாக்காது. அதோ மௌலி கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வாங்க போவோம். வாங்க மௌலி. தயா வந்திருக்காங்க. தயா தயா தயாப்பா. ஹலோ சார். ஹாய் தயா. நான் இந்த சங்கீதத்துல அப்படியே மெய் மறந்து ஆராவன பண்ணிட்டு இருக்கும் போது சாப்பாடு சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது. கம்போசிங்ல இருக்க சொல்லாத. அம்மா தானே? வணக்கம். உட்கார் உட்கார் தயா. சார், அளி மாறிட்டீங்க? ஆமா, நான் மாறிட்டேன். என்ன சொல்றது, புதிய சிந்தனைகள், புதிய இசை வடிவங்கள். அதே பெருசா பங்கு வச்சிருந்த மியூசிக் டைரக்ஷன் பண்ணும்போது கையில கீழ மாட்டிட்டான். பாடறத நிறுத்திட்டேன்னு நீ என்கிட்ட முடிவெடுத்துட்டேன்னு சொன்னப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். தயாவை போல ஒரு பாடகி பாடறத நிறுத்துறேன்னு பட்டுன்னு ஒரு முடிவெடுக்க கூடாது இல்லையா? நான் பாடக்கூடாதுன்னு என்னைக்குமே நினைக்கல சார். எங்க வீட்டுல யாருக்குமே தயா பாடுறதுல விருப்பம் இல்ல சார். இப்ப கூட இவ அழுத அடம் பிடிச்சு எப்படியும் சம்மதம் வாங்கிட்டா. இல்ல, அது தயா அழற நிலைமைக்கு நான் ஒரு காரணமா இருந்தா ஐ அம் ரியலி சாரி. இல்ல சார், என்னோட வாழ்க்கையோட லட்சியமே பாடுறதா. டு பிகம் எ கிரேட் சிங்கர். ஓகே சரி மௌலி, நாம இப்ப கதையை சொல்லுவோமா இல்ல கம்போசிங் பண்ணதா பாடி காட்டுவோமா? என்ன அதே வந்து டியூன் கேக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு ஜாஸ் பிளேயர் கம்போஸ் பண்ண டியூனை கேக்க ரொம்ப ஆர்வமா இருக்க. ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. டியூன் டியூன் பாடுப்பா. பாலு பாடி காட்டு பாடி காட்டு. என்ன பாடுறது? கல்யாணி ராகத்துல காம்போதி மிக்ஸ் பண்ணி அதான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தியப்பா. கல்யாணி காம்போதி கம்போஸ் பண்ணல. கம்போஸ் பண்ணுப்பா.
சாரி, தோடா சைட்ல போய் நில்லு. என்ன துப்பாக்கி வச்சிருக்க? மௌலி பாய், காதர் பாய், இது நம்ம ப்ரொடியூசர் காதர் பாய். ஆடா, உங்க ரெண்டு பேர்ல யாரு அம்மா யாரு பேட்டின்னு தெரியலே. ரெண்டு பேரும் ரொம்ப குப்சூரா. ஒன் மினிட், நான் ஒண்ணு சொல்லுது. இப்ப கம்போசிங் ஸ்டார்ட் பண்ண போது, பாட்டுல சும்மா பிரமாதமா வரணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்குது. பிரியாணி இல்லாம எதுவும் ஆரம்பிக்க கூடாது. ஆடி மாசம் முதல் வெள்ளிக்கிழமை அப்ப நீங்க ஹோட்டல் கிளம்புங்க. I'm sorry. I'm sorry. It's okay, sir. Okay, see you tomorrow. Bye. அம்மா நல்லா பழகலாம்னு வந்துட்டு அப்படியே போறாங்களே. அவங்க பேரு கேட்கவே இல்லையே. அவங்க அம்மாவோட பேரு குணா. Hi, Mowgli. Music composing? ஒண்ணு இல்லடா, ஒரு தெலுங்கு படத்துக்கு மூணு கிளாசிக் சாங், ரெண்டு செமி கிளாசிக் சாங் வேணும். நல்ல சப்ஜெக்ட். ஹிட்டாச்சுன்னா இன்னொரு சங்கரா பாரு. உன்னோட கம்போசிங் என்ன நடக்குது? உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான் குணா. What a great job you are doing. பாட்டை கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்ல, அது கேக்குறவங்களுக்கு பிடிக்கணும், ஹிட் ஆகணும். உனக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு குணா. சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தை நீ வரமா வாங்கிட்டு வந்திருக்க. ஆமா, நீ ஒரு பாட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குற? ஐ மீன் ரெமுனரேஷன். என்னது ரெமுனரேஷன்? அது கரெக்டா சொல்ல முடியாது. தெலுங்குல இருந்து தமிழ் கம்மி, தமிழ்ல இருந்து மலையாளம் கம்மி. தெரிஞ்ச கம்பெனி, ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பார்த்து ரேட்டு கம்மி பண்ணுவேன். சில பேருக்கு ஃப்ரீயாக கூட பண்ண வேண்டியது இருக்கும், ரிலீஸ் ஆகி தரேன்னு போயிடுவாங்க. ஏன் கேட்குற? இல்லை, ஒரு பார்ட்டி உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. பேமெண்ட் கேஷ் டவுன். நீ ஒரு 9 பாட்டை டியூன் பண்ணி கொடுக்குற, புரிஞ்சுதா? ஃபுல் அமௌண்ட்டும் அவங்க பே பண்ணுவாங்க. இல்லை அட்வான்ஸாகவே முழு தொகையும் வேணும்னாலும் பார்ட்டி அதுக்கு ரெடி. ஒரு சாங்குக்கு 3 lakhs கணக்கு போட்டோம்னா 9 × 3 = 27 lakhs. ஜஸ்ட் 27 lakhs ஓன்லி. வேண்டா வேண்டடா, ரவுண்டாக்கு 30 lakhs குரு. 30 lakhs தர போறியா? டியூன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதுமா, இல்ல பாடுற பொண்ணுக்கு நான் டியூன் சொல்லி தர வரணுமா? அது வேண்டாம், அது வேண்டாம். நீ டியூனர் கேசட்ல பண்ணி கொடுத்தா போதும். ஆஹா, நீ பாடகிய பத்தி ஏதாவது சொன்ன? ஆமா சொன்னேன். தயா ஸ்ரீனிவாசன், அவதானே வந்து பாட போறா? தயா குரு, குரு நீ பெரிய ஆள்ரா. ஐம் சாரிடா, நான் நேரடியா வந்து கேட்டா டியூன் கொடுப்பேன் நினைச்சேன், அது சரியா போச்சு. அப்புறம் எப்போ டியூன் கொடுப்பேன்? கேலரி கொடுக்கறேன், கேலரி. 30 lakhs இல்ல, 30 crore கொடுத்தாலும் அந்த பொண்ணை மடக்கிறதுக்கு நான் டியூன் தருவேன் நினைச்சியா? போடா இங்க இருந்து, போய் வேலையை பாரு. நீ சீரியஸா சொல்றியா? ஆமா, வெளியே போட. முட்டாள், முட்டாள் கூட சேகரன். டேய், நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட இருந்து டியூன்ஸ் காசு கொடுத்து வாங்க வந்தா நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்டா, நீ அன்னைக்கு போட்டிய பாட்டு மாமா 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 அந்த மாதிரி தானே போடுவேன்? அந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அது எனக்கு அவசியமே இல்ல. ரியல் ஜெனூன் மியூசிக் அதான் மௌலி கம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீ அதை கேட்க தானே போற? அப்ப உனக்கு விவரம் தெரியும், விவரம் புரியும். அப்ப பாரு, டேய், வயிற்று பழப்புக்காக பாவப்பட்ட குழந்தைங்க தெருவுல வயிற்றுல அடிச்சு பாடி பழப்பு நடத்துற நாடுதான் இந்தியா. அதே இந்தியால ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து அந்த காலத்துல யாரோ போட்ட டியூனை மாத்தி போட்டு அப்படியே வியாபாரம் பண்ற உன்ன மாதிரி ஃப்ராட் மியூசிக் டைரக்டர் அதிகமா வாழ்ற நாடு இந்தியா. என்னதே? டேய், உன்ன நான் டெஸ்ட் பண்றதுக்காக தான்டா முதல்ல இங்க வந்தேன். டேய், நீ தெலுங்குக்காரங்களை ஏமாத்துறதுக்காக ஏதாவது மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடு. சங்கராபரணத்தை அப்படியே போட்டு கொடு. சங்கர நாத சரீர பர மாத்திட்டு சேகர மறந்துடாதீட்டுக்குதான போவேன். ஆள வச்சு அடிக்கிறேன்டா.